நம்ம கூடவே இருக்கிறவங்க படகு நம்மள குப்புற கவுத்தி விட்டுருவாங்க, மல்லக்க தள்ளி விட்டுருவாங்க, சைட்ல இருந்தே கொள்ளி பறிப்பாங்க. ஆனால் எது செய்தாலும் நான் ஸ்டெடியா நிப்பேன் அப்படிங்கிறதுக்கு இந்த தலையாட்டி பொம்மை ஒரு ஆதர்ச அடையாளமாக இருக்கிறது. உலகம் முழுக்க தஞ்சாவூர்ல இருந்து கத்துக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூருடைய தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மைன்னு சிரிப்பு வருது நாங்கள் பெண்களுக்கெல்லாம், என் வீட்டுக்காரர் நாங்கள் அப்படி தான் ஆக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே தஞ்சாவூருடைய தலையாட்டி பொம்மையை நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் சாயுங்களேன், குப்புற கவுத்து பாருங்கள், மல்லாக்க தள்ளி பாருங்கள், சைடில் சாய்ச்சி பாருங்கள், நீங்கள் எந்த விதத்தில் தள்ளினாலும் சாய்த்தாலும் கவிழ்த்தாலும் அடுத்த நொடி தான் இருந்த இடத்திற்கு எழுந்து நிற்கக்கூடிய ஆற்றல் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு உண்டு. நம்ம எதை எதையோ மோட்டிவேஷ்னலாக சொல்கிறோம், லோகோவாக சொல்கிறோம், ஆனால் உண்மையிலேயே ஒரு தன்னம்பிக்கைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் என் இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றலுக்கும் அடையாளம் அப்படின்னா அது நம்முடைய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தான். மனிதர்கள் அதுக்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கணும். ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க படகு நம்மளை குப்புற கவுத்தி விட்டுருவாங்க, மல்லக்க தள்ளி விட்டுருவாங்க, சைடில் இருந்தே கொள்ளி பறிப்பாங்க. ஆனால் எது செய்தாலும் நான் ஸ்டெடியாக நிற்பேன் அப்படிங்கிறதுக்கு இந்த தலையாட்டி பொம்மை ஒரு ஆதர்ச அடையாளமாக இருக்கிறது. அதை உலகத்திற்கு தந்ததற்காகவே இந்த தஞ்சை மக்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சோழ நாடு சோறு உடைத்து என்று சொல்வார்கள், உலகத்துக்கே சோறு போட்ட ஒரு மண். அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது இந்த மண்ணை விட இந்த மண்ணின் மக்களுடைய அன்பு, அதை விட மிக சிறப்பானது. ஏன்னா கஜா புயல் வந்தபோது நீங்கள் எல்லாருமே அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. இங்கே உள்ள தஞ்சை விவசாயிகள் எல்லாம் தென்னை மரம் நெல் எல்லாம் அடிபட்டு போய் கண்ணீரோடு அவர்கள் உட்கார்ந்திருந்த போது, திருச்சிக்கு பக்கத்தில் இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு வேன் நிறைய அவங்களுக்காக பொருட்கள் கொண்டு வந்தாங்க. போர்வை, டார்ச் லைட்டு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போகும்போது பாதிக்கப்பட்ட இந்த தஞ்சை மண்ணின் விவசாயிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, நீங்கள் வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு விழுந்து கிடந்த தென்னை மரத்திலிருந்து இளநீர்களை பறித்து அந்த வேன் முறை முழுக்க ஏற்றி அந்த பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுத்து அனுப்பிவிட்டார்கள். அந்த ஈரம் குறையாத நெஞ்சுக்கு சொந்தக்காரர்கள் இந்த தஞ்சாவூரை சேர்ந்தவர்கள். கடந்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே தான் இந்து தமிழ் திசையில் ஒரு செய்தி பார்த்தேன். தஞ்சாவூர் கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு விஷயம் போட்டிருந்தார், தஞ்சாவூரில் அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வெயில் கொளுத்தி எடுத்துச்சுல, இப்பயும் கொளுத்தி எடுக்குது, இருந்தாலும் காற்றும் சேர்ந்து தூக்கி அடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த வெயில் கொளுத்திட்டு இருக்க நேரத்தில் இவர் ஒரு தேநீர் கடையில் நின்றுட்டு இருந்திருக்கிறார். நிறைய பேர் அந்த வெக்க தாங்காமல் சாதாரண எளிய மக்கள் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் சைக்கிளில் வந்து இறங்கியிருக்கிறார், பச்சை துண்டு கட்டியிருக்கிறார், கையில் 2-3 விசிறி எடுத்துட்டு வந்து இந்த வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு 2 நிமிஷம் விசிறிக்கிட்டு இருந்திருக்கிறார். என்ன மனசு பாருங்க, அது வெறும் விசிறியின் விசிறல் அல்ல, அவர் மனதில் இருந்த நேயத்தின் விசிறல் என்று அந்த தஞ்சாவூர் கவிராயர் என்பவர் எழுதியிருந்தார். ஒரு மனிதன் அன்பை எப்படிலாம் காட்ட முடியுதுங்க, பணம் இருக்கிறவங்க பணம் கொடுப்பாங்க, அன்னதானம் செய்வாங்க, புத்தகங்கள் வாங்கி தருவாங்க, எதுவுமே இல்லாதவங்க வேர்க்கிற உனக்கு நான் கொஞ்ச நேரம் நிழலை தருகிறேன், ஒரு ஆசுவாசத்தை தருகிறேன்னு சொல்ல முடியும் என்றால் அது இந்த தஞ்சாவூர் மண்ணில் இருக்கிற மனிதர்களால் தான் முடியும். வேற எந்த ஊர்லயும் இப்படி யாரும் யோசிச்ச மாதிரி தெரியல. அதுக்காகவே அந்த முகம் தெரியாத மனிதருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்களை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயங்களுக்கு பிரபலமான இந்த தஞ்சை மண்ணில் புத்தக திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்திருக்கிற எல்லாருமே அந்த இதுக்குள்ள போயிட்டு வந்தீங்களா, புத்தக அரங்குக்குள்ள போயிட்டு வந்திருப்பீங்க. சும்மா போயிட்டு வந்தா போகாது, எல்லாருமே முடிந்த அளவு ஒவ்வொரு முறை வரும்போதும் ஒரு புத்தகமோ 2 புத்தகமோ வாங்கி உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு அது பரிசாக கொடுத்து அதை படிக்க சொல்லுங்கள். படித்ததை ஒரு டைரியில் எழுத சொல்லுங்கள். படித்து முடிச்சிட்டாங்கன்னா படிப்பதற்கு புத்தகம் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு அந்த புத்தகத்தை அவர்களை பரிசாக கொடுக்க சொல்லி நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். அடுத்த தலைமுறை நல்ல வாசகர்களாக இருந்தால்தான் நல்ல தலைவர்களாக மாற முடியும் என்பதை நம் தலைமுறை குழந்தைகளுக்கு பெரியவர்களாகிய நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும்.